நண்பர்களே வணக்கம். நம்ம அடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சக்தி நிலை முக்தி நிலையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவையாக இருக்குது, இல்லை நம்ம எதை விரும்புகிறோம். ஒருத்தர் வந்து பணத்தை விரும்புகிறேங்கிறாரு, இன்னொருத்தர் பதவியை விரும்புகிறேங்கிறாரு. ஏன் எப்படி அவங்க விரும்புகிறாங்கன்னு அவங்கள கேட்டாக்க அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, இல்லை பணம் எனக்கு வந்து மகிழ்ச்சியை தருது, பதவி எனக்கு மகிழ்ச்சி தருது, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பணத்தை யாரும் விரும்புகிறதில்லை, இல்லை பதவியை யாரும் விரும்புகிறதில்லை. பணம் பதவிங்கிற பேரில் மகிழ்ச்சியை தான் விரும்புகிறாங்க. சரி, மகிழ்ச்சியை ஏன் விரும்புகிறீங்கன்னு நம்ம கேட்டால் அவங்க எதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை தருது, மகிழ்ச்சிக்காகத்தான் நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன், அந்த மாதிரி தான் அவங்களால சொல்ல முடியுது. இப்போ மகிழ்ச்சியை விரும்புகிறதுக்கு வேறு ஸ்பெஷலாக எந்த காரணமும் ஒன்றும் தேவையில்லை. மகிழ்ச்சி ஏற்படுறப்ப நம்மளுக்குள்ளே எந்த விதமான போராட்டமும் இருக்கிறதில்ல, அதில் ஒரு திருப்தியாக ஒரு நிறைவுத்தன்மை வந்துடுது நம்மளுக்கு. இந்த மாதிரி தன்னை மறந்த ஒரு சாந்தி நிலை நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துடுது. இந்த மகிழ்ச்சிக்கு நேர் எதிரானது தான் இந்த துயரங்கிறது, இல்லை மன வேதனைங்கிறது. வேதனையை நம்ம யாரும் விரும்புகிறது கிடையாது. இந்த வேதனையோடு சேர்ந்து போராட்டம் கூட வந்துடுது. வேதனையை வந்து நம்மளால் மறக்கக்கூட முடிய மாட்டேங்குது. நம்மளோட போராட்டம் எல்லாமே நம்ம இந்த இதை நினைவிட்டுக்கிட்டே இருக்குது, அந்த வேதனையை. அதனால் மகிழ்ச்சியை விரும்புகிறோம், அது கிடைக்குது, அதில் ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, அதனால் அதை விரும்பினோம், அது எப்படி கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மன வேதனையை வந்து யாருமே விரும்புகிறது கிடையாது. யாராச்சும் மன வேதனை போய் விரும்புவாங்களா? ஆனால் அதுதான் நம்மளை துரத்து துரத்து வருது. ஏன் இந்த மாதிரி நடக்குது பார்த்திங்கன்னா, இந்த மகிழ்ச்சிக்கும் மன வேதனைக்கும் ஆதாரம் ஒன்றே ஒன்றா தான் இருக்குது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு கிளையாகவும் மனவேதனைங்கிறது இன்னொரு கிளையாகவும் ஒரே மரத்தோட ரெண்டு கிளையாக தான் இருக்குது. அடிமரம் வந்து ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் அந்த எதிர்பார்ப்புங்கிறது, அதாவது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஒரு செல்ஃபோன் கூட வாங்கிறதுக்கு வசதி இல்லை. இப்போ செல்ஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுது. இந்த நிலைமையில் ஃப்ரெண்டு ஒருத்தர் செல்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசு தராரு, உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. ஏன்னா எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு நிறைவேறிச்சில்ல, அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் மறுநாளே யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் செல்ஃபோனை திருடிட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க, இல்லை தொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு மன வேதனை வந்துடுது. இங்கே வந்து உங்களோட எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்டதுனால உங்களுக்கு மன வேதனை வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் சின்ன மாறுதல் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ உங்ககிட்ட 15 செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10-15 செல்ஃபோன் இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லா செல்ஃபோனும் ரிங் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவாக தான் இருக்குது. அதனால் செல்ஃபோனை குறைக்கிறதுக்கு நீங்கள் முடிவு செய்கிறீங்க. இந்த நிலைமையில் போய் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசாக ஒரு செல்ஃபோனை உங்களுக்கு பரிசீலிக்கலாம் வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரது கிடையாது. ஏன்னா நீங்கள் செல்ஃபோன் அந்த இடத்த எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போனப்போ கூட நீங்கள் வருத்தப்படாமல் தான் இருந்திருக்கிறீங்க. இதனால் எதிர்பார்ப்புங்கிறது ஒன்று இருந்தால் தான் அந்த இடத்துல மகிழ்ச்சியும் வருது, அப்புறம் கூடவே மன வேதனை கூட வந்துடுது. இப்படி இந்த மன வேதனையால் பாதிக்கப்பட்ட பல பேரும் மகிழ்ச்சி இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, இந்த மன வேதனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு கடைசியில் வந்துடுறாங்க. இப்போ இந்த மன வேதனையை இங்கே எது நிர்ணயிக்குது? எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமையில் வந்து மன வேதனைன்னு ஒன்று இருக்கிறது கிடையாது. எதிர்பார்ப்புக்கு விரோதமாக எது நிகழ்ந்தாலும் அது நம்மளுக்கு மனவேதனையை ஏற்படுத்திவிடுது. அதனால் எதிர்பார்ப்பு தான் நம்ம மனவேதனையை தீர்மானிக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எ டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் அவர் சாரோ. அதனால் எதிர்பார்ப்பு தான் இங்கே காரணமாக இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாக்க பிரச்சனையே இருக்காது, முரண்பாடே இருக்காது, மனவேதனை கூட சுத்தமாக இருக்காது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பை சமயத்தில் வந்துடுது. அப்போ இந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி தான் நிர்வாகம் பண்ணுறது? நம்ம வந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இன்பம் தரதை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்பம் நாட்டம்தான் எதிர்பார்ப்பை வந்து நம்மக்கிட்ட அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுது. இப்போ மன வேதனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு இன்பம் நாட்டம்தான் இது. இந்த இன்பம் நாட்டம் வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொண்டாந்துடுது. எதிர்பார்ப்பு வந்து இன்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு துன்பத்தையும் கூட கையோடு கூப்பிட்டு வந்துடுது. அது அப்படியே மன வேதனையும் கூட சமயத்தில் கொண்டாந்துடுது. இந்த மத ஆன்மீக வழி நடக்கிற நூலர்களெல்லாம் இதைத்தான் சொர்க்கம் நரகம்னு கூட சொல்கிறாங்க.
இன்ப அனுபவங்களை இல்லை மகிழ்ச்சியை வந்து அவங்க சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அதேமாரி துன்பத்தை அல்ல மனவேதனையை அவங்க நரகம்னு சொல்கிறாங்க. இன்பம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, துன்பம் இல்லாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு மனவேதனை இல்லாமல் இருந்தால் போதும்னு கூடிய ரெண்டையுமே அவங்க புறக்கணிக்கிற நிலையை தான் அவங்க முக்தின்னு சொல்லி கூட அதை விவரித்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இல்லை எதிர்பார்ப்புனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இன்பங்கிறது வந்து ஒரு உணர்வு, அது அதே மாதிரி துன்பங்கிறது கூட ஒரு உணர்வு தான். அது சில அனுபவம் வந்து இன்பமாக இருக்குது, சில அனுபவம் வந்து துன்பமாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு விதமான அனுபவமே உணர்வாக தான் இந்த இடத்துல வெளிப்படுது. அப்படின்னா இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லை ஆசைங்கிறது அது உணர்வாது? எதிர்பார்ப்பு வந்து உணர்வு கிடையாது, அதே மாதிரி ஆசைங்கிறது வந்து உணர்வு கிடையாது. இந்த உணர்வு மீது வச்சிருக்கிற ஈடுபாடு தான் இந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஆசைன்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இன்பங்கிறது கூட ஒரு உணர்வு தான். இது இன்பத்து மேலே நம்ம கொண்டிருக்கிற ஈடுபாடு தான் ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இங்கே தெரியுது. அதனால் இன்பங்கிறது வந்து ஒரு அனுபவமாக இருக்குது, ஆனால் இந்த எதிர்பார்ப்புங்கிறது அதாவது இந்த ஆசை இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு அனுபவம் கிடையாது. இன்பந்தான் அனுபவம், அது எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசை வந்து ஒரு அனுபவம் கிடையாது. இப்போ இன்பம் வேதனை இது எல்லாமே நம்மளோட உணர்வு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது எல்லாமே நம்மளோட உணர்வில் கான்சியஸாக செயற்படுற உணர்ச்சியாக இருக்குது, அதுவே தான் அனுபவங்களாக கூட அப்படியே மாறுது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து உணர்ச்சியோ இல்லை அனுபவமோ கிடையாது, அது நம்மளோட அறிவில் அதாவது இன்டலெக்டில் ஏற்படுற ஒரு முடிவாகவும் ஒரு தேர்வாகவும் தான் இந்த எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த இன்பம் வேதனை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்படுற ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டதாக இருக்குது, அது எல்லாமே கான்சியஸாக ஏற்படுற உணர்ச்சியாகவும் அனுபவங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இந்த எதிர்பார்ப்புங்கிறது வந்து நம்மளோட அறிவு சம்மந்தப்பட்டதாக, அது இன்டலெக்டில் ஏற்பட ஒரு முடிவாக இருக்குது அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்மளோட உணர்வுங்கிறது வந்து ஒரு ஆதார நிலையாக தான் இருக்குது, அது அது கூட ஒன்றும் அனுபவம் கிடையாது. அந்த ஆதார உணர்வு வந்து நம்மளால் உணர்கிறதுக்கோ நான் அனுபவிக்கிறதுக்கோ முடியாது, ஏன்னா அதுதான் உணர்வு நிலையாக இருக்குது, ஆதார நிலையாக இருந்துகிட்ருக்கு. அந்த ஆதாரத்தில் ஏற்படும் உணர்ச்சிகளை மட்டும்தான் நம்மளால் உணர முடியும், அந்த உணர்ச்சிகள் மட்டும்தான் அனுபவமாக கூட நம்மளோட உணர முடியுது. இப்படி நம்மளோட உணர்ச்சிகள் அனைத்தும் இந்த ஆதாரமாக இருக்கிற உணர்வு நிலையைத்தான் அதில் உருவாகிறது தான் நம்ம சக்தி நிலைன்னு சொல்கிறோம், இல்லை எனர்ஜி ஃபீல்டுன்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம்னா இன்பங்கிறது கூட ஒரு உணர்ச்சி, அது ஒரு சக்தி நிலையாக இருக்குது. துன்பங்கிறது கூட அது ஒரு உணர்ச்சி, அது கூட ஒரு சக்தி நிலையாக இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு விதமான உணர்ச்சியும் கூட ஒவ்வொரு விதமான சக்தி நிலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் மன இயல்பு வந்து அதாவது மனப்பகுதி வந்து ஒவ்வொரு விதமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இயல்பு வந்து நம்மளோட உணர்வு நிலையில் ஒரு சக்தி இயக்கத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திப்படுது. இதனைத்தான் நம்ம வந்து உணர்ச்சியாக கூட நம்ம உணர்கிறோம். இது எல்லாமே ஒரு விதமான சக்தி நிலை தான், அதாவது எனர்ஜி ஃபீல்டு தான் இதெல்லாமே. ஒவ்வொரு மனுஷனும் இப்படி ஒவ்வொரு கணத்துலேயும் ஏதாவது ஒரு சக்தி நிலையோட வெளிப்பாட்டை அனுபவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம்னாலே நம்ம ஏதாவது ஒரு சக்தி வெளிப்பாட்டை உணர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். இப்போ இன்பமான அனுபவம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுன்னா அது கூட ஒரு சக்தி நிலையோட வெளிப்பாடு தான். அதேமாரி துன்பமான அனுபவம் நம்மளுக்கு பிடிக்கலை, அது கூட ஒரு சக்தி நிலையோட வெளிப்பாடு தான். இப்போ இன்பம் உணரும் போது நம்மளை நம்மளே மறந்து போயிடுறோம், ஆனால் இந்த துன்பம் நிலையும் போது நம்ம வந்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல போராடிடுறோம். இப்போ போராட்டம்னா என்ன,
இப்போ நம்மளுக்கு ஏற்படுற சக்தி நிலையை வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க முயல்கிறது தான் இந்த போராட்டங்கிறது. பொதுவாக இன்பம் வந்து நம்மளை போராட தூண்டுறதில்லை, ஆனால் இந்த இன்பத்தை நாடுற போக்கு தான் நம்மளை வந்து போராட தூண்டுது. அதாவது இன்ப நாட்டம் தான் நம்மளை போராட தூண்டுது. இப்போ சராசரி மனுஷனும் இந்த சக்தி நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு போராடுறாரு, இந்த ஆன்ம சாதகர் கூட இந்த சக்தி நிலையை மாற்றி அமைக்கிறதுக்காக போராடுறாரு. இந்த சராசரி மனுஷனை பொறுத்தளவில் தன்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து தன்னோட சூழ்நிலை தான் சொல்லி முடிவுக்கு வந்துட்டு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்காக போராடுறாரு. ஆனால் இந்த ஆன்ம சாதகனை பொறுத்தளவில் தன்னோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தன்னோட மனோ இயக்கம் தான் நினச்சிட்டு அந்த மனோ இயக்கத்தை சீரமைக்கிறதுக்காக போராடுறாங்க. இப்படி ரெண்டு பேருமே போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மனோ இயக்கத்தை சீரமைக்கிறதுனா என்ன? இங்கே இந்த புற சூழ்நிலையை சீரமைக்காமல் அக உணர்வை மட்டும், அதாவது அகத்தில் தோன்ற உணர்ச்சிகளை மட்டும், அந்த சக்திகளை மட்டும் சீரமைக்கிறது தான் இந்த மன இயக்கத்தை சீரமைக்கணும்னு சொல்கிறது. அதை எப்படி சீரமைக்கிறது? இந்த அகத்தை சீரமைக்கிற நோக்கில் தான் நமக்கு பல விதமான தவ தியான முயற்சி எல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தியான முயற்சியை பார்த்தோம்னா ரெண்டு வகையாக இருக்குது. அதில் ஒன்று ஒன்று சுத்தப்படுத்துகிற சிகிச்சை முறையாகவும் இன்னொன்று சக்தி நிலையை உருவாக்கி மேம்படுத்துகிற முறையாகவும் இருக்குது. இதில் இந்த சுத்தப்படுத்துகிற சிகிச்சை முறைங்கிறது ஒரு தெரப்பி மாதிரியும் ஒரு தியானம் மாதிரியும் இருக்குது. அது பொதுவாக இன்ப உணர்ச்சி எப்போ யாரும் பிரச்சனை உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. துன்பத்தும் போது தான் ஏதாவது பிரச்சனையை உள்ளவங்களாகவும் ஒரு போராட்டம் உள்ளவங்களாகவும் அங்கே மாறிப்படுறாங்க. அந்த நிலைமையில் தான் அவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை தியானம் கூட தேவைப்படுது. இப்போ இந்த சிகிச்சை முறை தியானங்கிறது என்ன? அது அதாவது நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சி எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றுக்கிறது தான் இந்த தியானங்கிறது. நம்மளுக்கு பயமோ வருத்தமோமோ கோபமோ ஏற்பட்டு அது வந்து நம்மளுக்குள்ளார ஒரு விதமான உணர்ச்சி சூழலை ஏற்படுத்தி அப்படியே சுழஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த உணர்ச்சியை எதிர்ப்பு எதுவும் செய்யாமல் அப்படியே உணர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த சுத்தப்படுத்துகிற தியானம்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் இந்த சிகிச்சை முறை தியானம் கூட நம்ம சொல்கிறோம். இந்த நிலைமையில் வந்து நம்மளோட உணர்ச்சியோட இருக்கமெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிடுது. சுழலாக இருந்த அதோட இதெல்லாம் அதோடய இயக்கம் அப்படியே மென்மை அடைஞ்சு போய் அப்படியே நளினமான ஆறு மாதிரி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுது. இந்த தியானத்தோட இன்னொரு நிலை தான் இந்த சக்தி நிலையை உருவாக்கி மேம்படுத்துறதுன்னு சொல்கிறோம். நாம முயன்று சக்தி நிலையை உருவாக்குறது தான் இந்த இதில் சொல்கிறது. ஆனால் நம்ம மனம் வந்து அமைதியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சக்தி நிலையை நம்மளோட தியானத்து மூலம் உருவாக்க முடியும். அதுவே நம்மளோட மனசு ஒரு போராட்டத்தோட பிடியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரத்யேகமான சக்தி நிலையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அது என்ன பிரத்யேகமான சக்தி நிலைன்னு கேட்குறீங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃபீல்டு. அது இப்போ நம்மளுக்குள்ளாரியே சில உணர்வு நிலையை உருவாக்குறது தான் இது. அது என்ன ஒரு உணர்வு நிலைன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ரெண்டு கண் புருவத்துக்கு மத்தியில் மையத்தை அப்படியே கவனித்து பார்க்குங்க. சில பேர் நான்கிற தன்னுணர்வை கவனிக்கிறாங்க. சில பேர் ரெண்டு சிந்தனைகளுக்கு இடையிலுள்ள இடைவெளியை போய் கவனிக்கிறாங்க. இதுதான் சாட்சி நிலை, அமைதி உணர்வு, உணர்வில் மையம் கொள்ளுதல். இப்படி ஏதாச்சும் ஒரு நிலையில் தங்களை கவனிக்கிற உணர்வை கொண்டு போய் இணைச்சிக்கிறாங்க. இதன் மூலம் சில சக்தி நிலைகள்லாம் கூட உருவாகுது. அந்த சக்தி நிலைகள் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அது கூட இப்போ பர்சனுக்கு பர்சன் அப்படியே மாறுபட்டுருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதனால் சில பேர்த்துக்கு அமைதியை உணர்கிற தன்மை கூட வந்துடுது. சில பேர்த்துக்கு அந்த உணர்வு நிலையில் அசைபற்ற தன்மை கூட அப்படியே புலப்படலாம். சில பேர்த்துக்கு இது ஒரு மாதிரி ஆனந்த அனுபவத்தை கூட கொடுக்கலாம். சில பேர்த்துக்கு அகம் ஸ்புரணைங்கிற ஒரு ஸ்பரிசிக்கிற உணர்வு கூட ஏற்படலாம். ஆனால் இது எல்லாமே சக்தி நிலை தான். இந்த சக்தி நிலையை வந்து ஒருத்தர் வெற்றிகரமாக உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தி நிலைக்குள்ளார அவரால் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் கூட இருந்துக்க முடியும். இது எப்படி இருக்குன்னாக்க, கடும் கோடையில் கூட ஒரு ஏசி ரூம்குள்ளார அந்த ஹீட்டு தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஆனால் இது இந்த சக்தி நிலையோட பாதுகாப்பில் நம்ம இருக்கிறத வரைக்கும் நமக்கு எந்த விதமான மோசமான உணர்ச்சியும் நம்மளை தாக்கி நம்மளோட வேதனைக்கு ஏற்படுத்திட முடியாத மாதிரி இருக்கும். பயம் ஏற்படுற சூழ்நிலை கூட நம்மளுக்கு நமக்கு பயம் வராது.
துயரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளுக்கு துயரம் ஏற்படாது. அதேமாரி கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளுக்கு கோபம் வராது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம இப்போ உருவாக்கி வச்சுருக்க இந்த புதிய சக்தி நிலை தான். ஆனால் இந்த சக்தி நிலையை வந்து நம்மளால் நிரந்தரமாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி நம்ம உருவாக்கி இந்த சிரமப்பட்டு உருவாக்குன சக்தி நிலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அப்படியே களைஞ்சு மறைஞ்சு போயிடும். நம்மளோட தீவிர வைராக்கியத்தின் காரணமாக அந்த சக்தி நிலையை நம்ம ஒருவேளை தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்சாக்க அது ஒரு தொடர் இயக்கத்தை வந்து நம்மளால் உடம்புல தாங்கிக்க கூட முடியாது. இப்படி பாடுபட்டு உருவாக்கிய சக்தி நிலை சமயத்தில் நம்ம உடல் நலத்தை கூட கெடுத்து அழிச்சுப்பிடும். அதனால் ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் நம்மளோட உடல் நலத்தை கூட இது காப்பாற்றி கொடுக்கும். இதுதான் சக்தி நிலைங்கிறது. இதுதான் எனர்ஜி ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இதுதான் மனோலய நிலைன்னு கூட சொல்கிறோம். சரி, இது சக்தி நிலையை பற்றி சொன்னோம். அப்போ முக்தி நிலைனா என்ன? இந்த சக்தி நிலைக்கும் முக்தி நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த சக்தி நிலை எனர்ஜி ஃபீல்டு அதாவது இந்த மனோலய நிலையை பற்றி சொன்னோம். இன்றைக்கி இந்த முக்தி நிலையை பற்றியும் இந்த சக்தி நிலைக்கும் முக்தி நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத பற்றி பேசலான்னு சொன்னோம். இப்போ முக்திங்கிறது வந்து ஒரு நிலை கிடையாது, சும்மா ஒரு பேச்சுக்காக தான் அதையும் கூட ஒரு நிலைன்னு சொல்லி சொல்கிறோம். அதோடய தன்மையை குறிப்பிட ஏதாச்சும் ஒரு வார்த்தையை உபயோகிச்சு தானே ஆக வேண்டியிருக்கு. இப்போ தேங்கி நிற்கிற தண்ணீரை வந்து நம்ம குளம்னு நம்ம சொல்லிடலாம். அந்த குளத்தை அதோட அந்த குளத்தோட தன்மையை கூட நம்ம விவரிச்சிடலாம். அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த குளம் வேறு, ஆறு வேறாக இருக்குது. ஆறுங்கிறது கணந்தோறும் புதிதாக இருக்குது. அங்கே நிரந்தரமான அமைப்புன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இந்த சக்தி நிலையோட பிரவாகம்தான் முக்தி நிலையாக கூட இருக்குது. இப்போ நம்மளோட உணர்ச்சி எல்லாமே சக்தி நிலை தான். அது எல்லாமே தோன்றுறதும் ஓடி மறைகிறதுமாக தான் இருக்குது. நம்மளுடைய உணர்ச்சியில் சீரமைக்க நம்ம எதுவுமே செய்யாத நிலையில் எல்லா சக்தி நிலையுமே அப்படியே முக்தி நிலையாக கூட அப்படியே பிரவகித்து ஓடி போயிடுது. அப்போ முக்தி நிலைங்கிறது ஒரு அனுபவமா? இல்லை இல்லை, அது ஒரு அனுபவம் கிடையாது. அது வந்து அனுபவங்களோட ஒரு பிரவாக நிலை. அது அனுபவங்கள் எல்லாமே சக்தி நிலை தான். அது எத்தனை உயர்வாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே தோன்றி தோன்றி மறைய வேண்டியது தான். பல பேர் இந்த மெய்ப்பொருளை கூட ஒரு அனுபவமாக கருதி போடுறாங்க. அதனாலயே இந்த மெய்ப்பொருளையும் கூட அனுபவத்தை அறியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாங்க. ஆனால் இந்த அனுபவம் எல்லாமே ஒரு விதமான வெளிப்பாடு தான். இங்கே இந்த ஆதார நிலைங்கிறது அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிறது அதோட மூல நிலையில் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் தன்னில் தானாகவே தான் இருக்குது. அது அதனை போய் அந்த ஆதார நிலையில் அறியங்கிறது ஒன்றும் சாத்தியம் கிடையாது. வெளிப்பாடை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும். சில பேர் மெய்ப்பொருளை கூட அறிஞ்சுக்கிட்டதாக சொல்லுவாங்க, அனுபவித்து அறிஞ்சுக்கிட்டு இருக்கதாக கூட சொல்லுவாங்க. நான் வந்து இந்த அகம்ஸ்மரணிய அனுபவத்தை கூட சில பேர் மெய்ப்பொருள் அனுபவம்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. இந்த நான்கிற அகம்ஸ்மரணை இருக்குது பார்த்திங்களா, அனுபவம், அதை கூட மெய்ப்பொருள்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ மெய்ப்பொருள் இல்லைனா தன்னை நான்கிற ஸ்பரிச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. மெய்ப்பொருள் கிடையாது. நம்மளோட உடம்பு வந்து உணர்வோடு இருந்தால் கூட அது தன்னை வந்து வெளியில் காட்டிக்கிறது கிடையாது. அது உணர்வோடு இருந்தால் கூட அது உணர்வற்ற தன்மையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம உடம்பில் எந்த ஒரு பகுதியிலையாவது நம்மளோட கவனத்தை செலுத்தி அதில் ஒரு அதிர்வை உண்டாக்குனா அந்த பகுதியில் வந்து ஒரு உணரும் தன்மை உருவாகி போயிடுது. இது வந்து ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் இந்த உடல் உணர்வுங்கிறது ஒரு வெளிப்பாடற்ற ஒரு நிலையாக தான் இங்கே இருக்குது. இது மாதிரி தான் இந்த மெய்ப்பொருள் அனுபவங்கிறது கூட ஒரு தனிப்பட்ட அனுபவம்னு அது கிடையாது. எல்லா அனுபவங்களும் சில காரணங்களால் ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் இந்த இடத்துல. இப்போ ஒருத்தர் ஆகாயத்தை உத்து பார்க்குறான்னு வச்சுக்குவோம். ஆகாயத்தை பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஆகாயத்தை பார்த்துப்பிட்டேன், ஆகாயம் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னது ஒன்றும் போய் கிடையாது. அவர் நீல நிறத்தை அனுபவித்து தான் பார்த்துருக்கிறாரு. அது அவரோட நிதர்சனமான அனுபவம் தான். ஆனால் உண்மையில் ஆகாயத்துக்கு நிறமே கிடையாது. நிறமாக தோன்றியது வந்து பார்த்தவரோட பார்வையில் அந்த சக்தி முடிந்த நிலை தான் அது. அது கூட ஒரு பிரதிபலிப்பு உணர்வு தான். அதுக்கும் ஆகாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மாதிரி இந்த முக்தி நிலைங்கிறது கூட ஒரு அனுபவம் கிடையாது.
அது ஒன்றும் உயர்ந்த நிலை அனுபவம்னு சொல்லி சொல்லிக்கிறது கிடையாது. நம்மளோட மன உணர்ச்சியோட நிரந்தர பிரவாகம் தான் இந்த முக்தி நிலையாக இருந்துகிட்ருக்கு. நம்மளோட மன இயக்கத்தோட இயல்பான நிலையே இந்த முக்தி நிலையாக தான் இருக்குது. இந்த முக்தி நிலையில் வந்து நம்மளோட மனோ ரீதியான எல்லா பிரச்சனையும் தானாகவே தீர்வடைஞ்சு போயிடுது. இப்போ நம்மளாக உருவாக்கிய நிலை எதுவாக இருந்தாலும் அது முக்தி கிடையாது, அது முக்தி நிலை கிடையாது, அது சக்தி நிலை தான். அது இப்போ நம்மளாக உருவாக்குறதுங்கிறது ஒரு வித சக்தி நிலையை இன்னொரு விதமான சக்தி நிலையாக மாற்றி அமைக்கிறது தான் நம்மளால் முடியுது. இப்போ சமாதி நிலைங்கிற பேர்லையோ இல்லாட்டி சகஜ சமாதிங்கிற பேர்லையோ ஆதாரமான உணர்வு நிலையை யாரும் அனுபவிச்சிட முடியாது. நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஆதாரனுடைய வெளிப்பாடை தான் இருந்துகிட்ருக்குது. இப்போ வெளிப்பாடு எல்லாமே வந்து அப்படியே பிரவகிச்சு அப்படியே மறைஞ்சு தான் போகணும். சக்தி நிலையில் ஏற்படுற பிரச்சனையான உணர்வு கூட தானாக தீர்வு பெற்றுடுது. இப்போ சக்தி நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறப்ப தான் ஒரு எதிர்பார்ப்பு அம்சமும் உயிர் பெற்று இந்த இடத்துல வந்துடுது. இப்போ சக்தி நிலை சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிறப்ப நம்மளோட புரிதல் மட்டும்தான் அந்த இடத்துல செயல்படுது. நம்மளோட சக்தி நிலை வந்து இந்த இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாமல் இயங்க ஆரம்பிச்சிருது. இப்படி சக்தி நிலை எல்லாமே இயல்பாக தோன்றி இயல்பாக மறைய ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு சக்தி நிலையும் அடுத்து வர சக்தி நிலையை அனுபவிக்கிறதுக்கோ இல்லை புறக்கணிக்கிறதுக்கோ முனைப்பு காட்டுறதில்லை. அது இணைஞ்சே அப்படி இடத்துல பிரவாகமாக பிரவகித்து ஆறாக பிரவகித்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ துயரங்கிறது ஒரு சக்தி நிலை, அதை அடுத்து என்ன வருது, வேதனைங்கிற ஒரு பாதிக்கப்பட்ட உணர்வு தான் அதுக்கு அடுத்தாப்பில் வருது. அந்த உணர்வு வந்து இந்த துயரத்தை மாற்றம் முடிஞ்சால் தான் அந்த இடத்துல முரண்பாடு தோணுது. இந்த சக்தி நிலையோடு சக்தி நிலை முரண்படுற நிகழ்வு இந்த இடத்துல ஏற்பட்டு போயிடுது. ஆனால் சக்தி நிலை எல்லாமே முரண்பாடு இல்லாமல் ஒன்று பின்னாடி ஒன்றா இணைஞ்சு போகிறது தான் ஒரு பிரவாக நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இணையிறது அப்படிங்கிறது என்ஜாயிங் அல்ல, என்ஜாயினிங் வித் லைஃப் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.